வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மாநிலங்களில் உள்ள ஆதாரங்களை பயன்படுத்தி ஏற்றுமதியை அதிகரிக்கணும்னு நிதி ஆயுக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியிருக்காரு. சென்னையில் நடைபெற்ற விழாவில் கலைஞர்கள் 128 பேருக்கு கலைமாமணி விருதுகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்காரு. இன்னைக்கு பாஜக இளைஞரணி சார்பாக நடத்தப்படுற மாநாட்டில் கலந்துக்க மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சேலம் வராரு. தமிழகத்தில் 7000 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதாப் சாகோ அறிவிச்சிருக்காரு. பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் அடுத்த கட்டமாக 50 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கொரோனா தடுப்பூசி போட நடவடிக்கை எடுத்திருக்கதா சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அறிவிச்சிருக்காரு. நாடு முழுக்க 1,08,38,224 பேருக்கு கொரோனா தடுப்பூசி இதுவரை போடப்பட்டிருக்கு. அதில் 72,26,653 பேர் சுகாதார ஊழியர்கள்னும் சொல்லப்படுது. கொரோனா தொற்றை முற்றிலுமா முறியடிக்க மக்கள் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்கணும்னு, எச்சரிக்கையா இல்லைனா மீண்டும் தொற்று பரவும்னு சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் எச்சரிச்சிருக்காரு. தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து குற்றால அருவிகளில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டிட்டு இருக்கு. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 224 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. சென்னையில் சவரன் 35,008 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. இந்தியா சீனா இடையிலான எல்லை பிரச்சனைக்கு நிரந்தரமா தீர்வு காணுற விதமா இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கியோட பேச்சுவார்த்தை நடத்த போறதா சொல்லப்படுது. நன்றி, வணக்கம்.